हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்புல்லான ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம் மாமா எர்த் ஹேர் ரீக்ரோத் காம்போவோட ரிவ்யூ ஓகேங்களா நமக்கு காமனாவே நிறைய பேருக்கு இப்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு பட் எது வந்து பெஸ்ட் ஷாம்பு எது பெஸ்ட் கண்டிஷனர் எது நல்ல ரிசல்ட் தரும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும் ஒரு லாங் டைம்ல நான் வந்துட்டு பர்சனலா யூஸ் பண்ணாத ஷாம்பு அண்ட் கண்டிஷனரே கிடையாது ரொம்ப லோல இருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் த ரைட் ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை ஒரு ரைட் வேல வந்துட்டு டிரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது என்னோட ஹேர் வந்துட்டு செம்ம ட்ரை அண்ட் கேர்ல் ஹேர் சீரியஸாகவே எனக்கு ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு தென் யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் இந்த ப்ராண்டுக்கு சேஞ்ச் ஆனேன் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆச்சு பட் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு சீரியஸாகவே ரொம்பவே அதிகம் நீங்கள் ஆன்லைனில் நல்ல ஆஃபர் போடும்போது மாமா சைட்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட் வேறு ஏதாவது ஷாப்பிங் சைட்டில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமே இதோட இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபுல்லி ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் சர்டிஃபைட் ப்ராண்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் ப்ராடக்டாக இருக்குது பிகாஸ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம வந்து ஹேர் ஃபாலுக்கு ஹோம் ரெமெடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் வச்சு ட்ரை பண்ணுவோமோ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து மேடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷோர்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஷாம்போட மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் பிளான்ட் கேரட்டன் இருக்குது இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பட் இந்த ஷாம்பு வந்துட்டு உங்களோட ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் அடிக்கடி வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா மேபி வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்கள் ஹேர் மாறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஒரு பெஸ்ட்டு ஷாம்பு ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ஷாம்புவில் சல்ஃபேட் சிலிகான் பேரபன் டை அந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே கிடையாது கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டேமேஜ் வராமல் உங்கள் ஹேரை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண முடியும் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்துட்டு ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டர் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களோட ஹேரை ரொம்ப ட்ரை ஆகிட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸை கொண்டு வந்துடும் அண்ட் மாமா கண்டிஷ்னரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு குவாலிட்டி அதிகமாக ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது அண்டு நல்லா வந்துட்டு உங்களோட ஹேரை வந்துட்டு அது சாஃப்ட் பண்ணி தருது பட் வந்துட்டு எடுத்த உடனே அப்போயே சூப்பர் ட்ரைலேருந்து சூப்பர் சாஃப்ட்லாம் கன்வெர்ட் பண்ணல பட் ஸ்லோலி உங்களோட ஹேர் வந்துட்டு ஒரு கேர்லி ஹேராக இருந்தால் லைட்டாக அப்படி பவுன்சியாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேர்னால் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக தெரியுது அவங்கவுங்க ஹேர்க்கேற்ற மாதிரி அந்த ரிசல்ட் வந்து வேரி ஆகுது எப்போவுமே சேம் ஷாம்பு அண்ட் சேம் கண்டிஷ்னர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும் இந்த கண்டிஷ்னரில் மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகனட் மில்க் என்னோடய ஃபேவரட் நேச்சுரலாகவே நம்ம வந்து வீட்டில் ஹோம் ரெமெடின்னு எடுத்துட்டோம்னாலே கோகனட் ஆயில் கோகனட் மில்க் இதெல்லாம் வந்து ஹேரை நல்லா வந்து மாய்ச்சர் லெவலை அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே தான் இதுலேயும் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு உங்களோட மிட் ஏர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் தென் ஃபைனலி ஆனியன் ஏர் சீரம் இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பட் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதாவது ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது பட் இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் வந்துட்டு சூப்பர் சாஃப்ட் ஆகுதா ஷைனி ஆகுதா எனக்கு வந்துட்டு சிக்கு இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஷாம்பு கண்டிஷ்னர் சீரம் மூணுமே ஒரே ப்ராண்டில் ஒரே மாதிரி இன்க்ரீடியண்ட்டோடு இருக்கிறது யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு பட் அவங்க மென்ஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இல்லை இந்த சீரமோட மேஜர் இன்க்ரீடியண்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் தான் ஆனியனில் சீரியஸாகவே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா ஸோ நீங்கள் தைரியமாக வந்துட்டு என்ன ஃப்ளேவர் செலக்ட் பண்ணலாம் ஹேருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆனியன் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த சீரம் வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் வாஷ் லைட்டாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா வந்துட்டு மிட் ஏர்லேருந்து கீழே டிப் வரைக்கும் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீப் வச்சுட்டு கோம் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் கூட நீங்கள் இந்த ஹேர் சீரமாக யூஸ் பண்ணலாம் இந்த ரீக்ரோத் காம்போ வந்துட்டு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும்
ஹெல்தி ஏர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது இல்லையா. சின்ன சின்ன சேஞ்ச் வந்து நமக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நம்ம சில விஷயத்தை ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹேர் அப்படின்னு வரும்போது வெறும் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், நல்லா வந்துட்டு தண்ணி குடிக்கணும், நல்லா வந்து ஆயில் மசாஜ் வீக்லி ஒன்ஸ் அது கொடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், நல்லா ஹெல்தியாகவும் உங்கள் ஹேர் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.